இயேசு நேசிகிறா, இயேசு நேசிகிறா, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. மாதில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நேசிக்கிறா, மாதில்லாத பரன் சுதன் தன் முழு மனதால் நேசிக்கிறா, ஏசு நேசிக்கிறா. மிகவும் அன்பாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறார் சுவாமி. உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி சுவாமி. இந்த வாரம் முழுவதும் நீர் கூட இருந்தீர். இந்த வாரத்தின் இறுதியிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. நீர் தாமே ஆண்டவரே, உடைய வசனத்திற்கு முன்பாக எங்களை நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே தாவீதின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை தியானித்து வருகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையோடு நாம் சவுலையும் நாம் சற்றே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சவுலுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த நோக்கம் இல்லை, நோக்கத்தின் தெளிவு இல்லை. எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை, தெரியவில்லை. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவனை நாம் அகற்றிவிட்டால் நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்கிறோம், நாம் எதற்காக இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கிறோம், எதற்காக சில காரியங்களை நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் அர்த்தமற்றதாயிருக்கும். ஆனால் கடவுள் நம்முடைய இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவு இருக்கும், இந்த வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு விலகி போனதினாலே அவனுடைய வாழ்க்கையின் அந்த நோக்கம் அவனை விட்டு விலகி போயிற்று, கடந்து போயிற்று என்று பார்க்கிறோம். அப்போ சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் என்ன வித்தியாசம்? சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் வித்தியாசம் என்ன என்றால் தேவனுடைய பர்பஸ், தேவனுடைய பர்பஸ் இல்லாமை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியூட்டும்படியாய், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உள்நோக்கம் கொண்டு வரும்படியாய், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சமாய் தீபமாய் அவர் இருக்கிறார். அவருடைய வெளிச்சமும் தீபமும் அகன்று போகும்போது வாழ்க்கையிலே நன்மையோ தீமையோ எது நடந்தாலும் அது வேதனையைத்தான் மனிதர்களுக்கு கொண்டு வருகிறது. இதற்கு நாம் ஆதாரமாக 1 சாமுவேல் 28:3-20 யாராவது ஒருவர் வாசியுங்கள். சாமுவேல் இதற்கு முன்னுமே மறுத்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான்.
அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்போது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்போது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்பதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீதான் சவுலாச்சேதே என்றான். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரைமட்டு முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமானார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன், கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார், நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள், இஸ்ரேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த சனமே சவுல் நெடுத்தாங்கிடையாய் தரையில் விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாக இருந்தான். சவுலுக்கு வந்து நீ சாக போகிறாய் என்ற செய்தி கிடைக்கிறது. ஆனால் சவுலுக்கு வந்து சாவை தைரியமாக எதிர்கொள்வதற்கு பயம் இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய உருவாக்கினவரை, அவனுடைய கிரியேட்டரை, இரட்சகரை அவன் காணப்போகிறான். எந்த முகத்தோடு அவன் காண போறான்? அதான் வந்து யார் வந்து மரணம் எங்காய் இருக்கும், யார் வந்து மரணத்தை வந்து வேதனை இல்லாமல் பதற்றம் இல்லாமல் அணுகுவார்கள்? தேவனுடைய பிரசன்னத்தினாலே இந்த உலகத்திலே வாழ்க்கையை நிறைப்பவர்கள், அவருடைய நோக்கத்தினாலே, அவருடைய ஊழியத்தினாலே, அவருடைய சத்தியத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வந்து முடியும் போது சந்தோஷமாயிருக்கும். அவர்கள் எந்த வயதிலே தேவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அவர்கள் அலறி மாய்வதில்லை. அவர்களுடைய அவர்கள் மாளும் போது அவர்கள் வந்து அந்த மரணத்திற்குள்ளாய் கடந்து செல்லும் போது அவர்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சவுலுக்கு அந்த மாதிரி இல்லை. சவுலுக்கு வந்து பயம் இருக்கிறதை பார்க்கிறோம். மரணத்தை கண்டு பயப்படுகிறான், மரணத்திற்கு பிறகு வரும் விளைவுகளை கண்டு பயப்படுகிறான். சரி, இவனுக்கு வந்து யாரு இவனை கொண்டு இவனை வந்து பிரச்சனை பண்ண போறான்? ஏன்னா தேவன் வந்து
இவனுக்கு பகைவர்களிடத்துல இவனை ஒப்பு கொடுக்க போகிறார் என்று சொல்லி சாமுவேல் மூலமாக சொல்ல, சாமுவேல் வந்து மறித்தும் இவனோடு பேசுகிறதை பார்க்கும். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, சாமுவேலை வந்து எழுப்புகிறாள் அந்த பெண்மணி. எழுப்பும் போது சாமுவேல் வந்து நான் வரமாட்டேன், அவனுக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். ஆனா சாமுவேல் வருகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனை அவன் ஹயர் பண்றதுனால, இவனை வந்து அவன் அபிஷேகம் பண்ணதுனால மரணத்திற்கு பிறகும் சாமுவேலுக்கு இவனிடத்துல ஒரு நட்பு இருக்கிறது, ஒரு அன்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மதித்து வருகிறான் இவன் எழுப்பு, அதாவது நித்திரையில் இருப்பவனை எழுப்பும் அளவிற்கு போகிறான். தூணியக்காரர்களிடத்திலே உதவி கேட்கும் அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தள்ளப்படுகிறான். எதற்காக இதையெல்லாம் செய்யறான் அப்படின்னா தெரியல. எப்படியும் அவனுக்கு தெரியும் தேவன் தனக்கு அனுகூலமா இல்லை, தன்னை விட்டு விலகிவிட்டார், அவருக்கு பிரியமானவர்களை கொன்று குவித்தோம், அவர்களுக்கு பிரியமானவர்களுக்கு வேதனை உண்டாக்கும்படியாய் நாம் எல்லாவற்றையும் செய்தோம். இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு எப்படி நாம் அவரிடத்துல போவது, எப்படி அவருடைய சமூகத்தில் கேட்பது அவனுக்கு தெரியல. சில பேர் வாழ்க்கையில வந்து இந்த இம்மைக்கான காரியங்களை மனதில் வைத்து மறுமைக்கான காரியங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் நடக்கும் போது கூட அதில் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக அவங்களுக்கு பிடிக்காதவர்களை அகற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இவர்களால நமக்கு நிறைய பிரச்சனை வரும், இவர்களை நாம் அகற்றி விட்டால் நமக்கு அதிகாரமும் நமக்கு வந்து எல்லாம் வந்து ஜாஸ்தியா நம்மிடத்துல இருக்கும் என்று நினைக்கிறார்கள். சரி, அதிகாரத்தை வைத்து என்ன செய்வார்கள், அதிகாரத்தை வைத்து தேவனை பிரியப்படுத்த முடியுமா? முடியாது. அதிகாரத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம நமக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கும் மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் அது தேவன் வந்து யாரையும் ஆசீர்வதித்தால் தானே வளர முடியும். அது எப்படி வந்து கடவுள் இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ட்டு இவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல. இதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அன்புடையவராய் இருக்கிறதுனாலே நாம் என்ன செய்தாலும் அவருடைய சமூகத்திலே போய் அழுது தொழுது மன்றாடி ஆண்டவரிடத்திலே எப்படியும் நம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் மனிதர்கள் விரோதிகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க. அதனாலதான் வந்து கடைசி காலங்களிலே இருக்கிறோம். அன்பற்றவர்களாகவும் மனிதர்களை வந்து விளக்குகிறவர்களாகவும் கொலைப்பாடவர்களாகவும் கூட மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். ஏன்னா அவங்க வந்து தேவனை வந்து தே டேக் இட் ஃபார் கிராண்டட். எத்தனையோ பேரை கொன்று குவிப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஆடத்துல ஒரு ஓரத்துல நம்ம இத்தனை பேரை வந்து கொன்று குவிக்கிறோமே, கடவுளுடைய ஜனங்களை வந்து தாவீதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க என்று கொண்டு குவிக்கிறோம், தாவீதுடைய நண்பர்கள் என்று சொல்லிக்கோ, இதெல்லாம் செய்யறமே, இதெல்லாம் செய்வதனாலே இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்மை விட்டு விலகிவிட்டால் என்ன செய்வது? இந்த மாதிரி அவன் வந்து யோசித்து பார்க்கவே இல்லை. ஏன் யோசித்து பார்க்கவில்லை? ஏனென்றால் அவனை பொறுத்த வரைக்கும் கடவுள் யாரு? கடவுள் வந்து ஒரு என்டிட்டி, அவர் வணையப்படுகிறவர், அவர் மேனிபுலேட் பண்ணிடலாம், அவருக்கு நிறைய பலிகள் கொடுத்தால் போதும், அவருக்கு பிடித்த சில காரியங்களை செய்தால் நம்ம வாழ்க்கையில என்ன செய்தாலும் அதை அவர் கண்டுக்காம இருப்பார். அந்த மாதிரியான ஒரு தேவனுடைய உருவகம் அவனுடைய இதயத்துல இருக்கிறது. அதனாலதான் அவன் வந்து கடைசி நாட்களிலே அவனுக்கு தெரிந்து விட்டது, முடிவு வந்து விட்டது என்று சொல்லி அந்த முடிவை பார்த்து பயப்படுகிறான். பயப்பட்டுட்டு அவன் என்ன செய்யறான், யாராவது வந்து தனக்கு என்ன நடக்க போகிறது என்று ஆறுதல் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறான். சாமுவேல் தன்னிடத்திலே வர வேண்டும் என்று நினைக்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் சாமுவேல் அவனுடைய தந்தை மாதிரி. ஒரு பிள்ளைய வந்து எவ்வளவுதான் கொடுங்கோலனா இருந்தாலும் அவன் மென்டர் பண்ண இல்லையா, சவுல் எப்படி வந்து ஆண்டவர் இடத்துல போய் ஏதாவது சொல்லி
தனக்காக பரிந்து பேசி எப்படியாவது இது நடக்காதபடிக்கு செய்ய அவரால் முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சாமுவேலை வந்து எழுப்பவும் பண்ண போகிறான். சாமுவேல் வந்த பிறகு சாமுவேல் இந்த கேள்வி கேட்க, கடவுள் வந்து உனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் எப்படி உதவி செய்ய முடியும்? இது வந்து ஒரு சரியான கேள்வி. தேவன் நமக்கு விரோதமாக இருக்கும் போது எந்த மனிதன் நமக்கு உதவி செய்ய முடியும்? முதலாவது வந்து கடவுள்கிட்ட வந்து சரி பண்ணிட்டு அதற்கப்புறம் மனிதர்களிடத்துல, மாண்டு போன மனிதர்களா இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கிற மனிதர்களா இருந்தாலும் அவர்களிடத்துல வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கிறோம். கடவுளிடத்துல வந்து இதுவரைக்கும் எவ்வளவோ தவறான காரியங்கள்லாம் செய்துட்டு அவருடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு மன்றாடி, ஆண்டவரே என்னை மன்னித்தருளுங்க, இதோ இந்த வாழ்க்கையிலே கடைசி நேரத்தில் வந்து விட்டேன், எனக்கு சமாதானத்தை கொடுங்க, என்னுடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்க, இப்படியெல்லாம் கேட்டிருந்தால் ஒரு வேளை தேவன் நம்மளுக்கு மறித்து போகும்போது சமாதானத்தை கொடுத்திருப்பார். அப்படியெல்லாம் கேட்காம சாமுவேல் இடத்துல போய் கேட்கிறார். அப்படின்னா அவன் என்ன அர்த்தம்னா, தேவன் வணையப்படக்கூடியவர், சாமுவேலாலே வணையப்பட வைக்க முடியும் என்று நினைக்கிறான். நம்மள கூட நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு டைரக்டா ஆண்டவரோடு எந்த தொடர்பும் இல்லை. கடவுளோடு சில பேருக்கு இடத்துல சரியான தொடர்பு இருக்கிறதா நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் இடத்துல போய் அவர்களை தொந்தரவு செய்கிறோம் சில சமயத்துல, சில சமயத்திலே அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறோம், சில சமயத்திலே அவர்களுக்கு நல்லது செய்து அதனால அவங்க வந்து ஆண்டவரிடத்துல போய் தனக்காக கெஞ்சி மன்றாடி தனக்கும் அவருக்கும் இருக்கும் உறவை சரி பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி நிறைய பேர் நினைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பெரிய பிரசங்கிமார்களுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய கியூல எல்லாரும் ஜெபிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அந்த மாதிரி இன்னொருவர் சொல்லி நம்மை அணுகுவதில்லை. அவருக்கும் நமக்கும் எல்லா பாவம் செய்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதனாக இருந்தாலும் சரி, கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய ஆவியும் எல்லாருடைய ஆத்துமாக்களும் அவருடைய கரங்களிலே இருக்கிறது. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எல்லாருடைய ஆத்துமாக்களோடும் அவர் பேசுகிறார். உடனே சாமுவேல் வந்து மரணத்திலிருந்து அவனை வந்து ஆவியை எழுப்பின உடனே அவன் வந்து இவன் சொன்ன உடனே, இல்லை இல்லை நான் போய் அவர்கிட்ட இன்னொருத்தரை பேசுறேன்னுட்டு பிழைய மாதிரியா சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. சாமுவேல் வந்து இந்த மனுஷிகமாய் சவுளுடைய அதிகாரத்தின் வரம்புக்குள் இருக்கும் போதே அவன் வந்து கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறான். இவனுடைய அதிகார வரம்புக்கு விட்டு போன பிறகு அவன் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து இளைப்பாறை கொண்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் இவனுக்கு ஏற்ற நன்மையான காரியம் பதிலாய் வர வேண்டும் என்று சொல்லி இவன் எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஆனாலும் அவன் செய்கிறான். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். சாமுவேல் சொல்வதை கவனிங்க. அவன் என்ன சொல்றான், நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்கிறான். இது வந்து நான் நினைக்கிறேன் மரண தருவாயிலே இவ்வளவுதான் கேவலமான ஒரு வாழ்க்கையை சவுல் செய்திருந்தாலும் அவனுக்கு ஒருவேளை தேவன் கொடுக்கிற கிருபையாய் இருக்கலாம். சாமுவேல் தேவனுடைய சமூகத்துல இளைப்பாறி கொண்டு இருக்கிறான். சாமுவேல் இருக்கும் இடத்திலே சவுளை மாதிரி ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு மனிதன் எப்படி போக முடியும்? ஆனா நமக்கு தெரியாது, ஒருவேளை அவன் வந்து இது நடந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கும் தேவனுக்கும் எந்த மாதிரி உறவுகள் இருந்ததோ தெரியாது. ஆனால் சாமுவேல் வந்து அவன் தன்னிடத்தில் வருவதாக அவன் சொல்லுகிறான். இது வந்து வேதத்துல இருக்கும் ஒரு பெரிய புதிர். எதற்காக வந்து சாமுவேல் அப்படிப்பட்ட, கிட்டத்தட்ட ஆண்டவர் சிலுவையிலே அவரை ஏற்றுக்கொண்ட கல்லனை இடத்துல சொல்ற மாதிரி சாமுவேல் சொல்றான், நான் இருக்கும் இடத்துல நீ வரப்போகிறாய், நீயும் குமாரரும் வரப்போகிறாய் என்று சொல். இது வந்து நமக்கு தெரியாது. இது வந்து எல்லாம் முடிந்த பிறகுதான் வந்து நமக்கு தெரியும். ஆனால் எந்த காரியமும் வந்து இப்படித்தான் முடிய போகிறது
இவர்களுக்கு வந்து கிருபை முழுமையாய் இவர்களை விட்டு விலகிவிட்டது, இவர்கள் எல்லாம் நரகத்திற்குத்தான் போக போகிறார்கள் அப்படியெல்லாம் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் தேவன் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். எந்தெந்த மனிதர்களை அவர் எப்படி சந்திப்பார் என்று நமக்கு தெரியாது, எந்தெந்த மனிதர்களோடு அவர் எப்படி போராடுவார் என்று நமக்கு தெரியாது, ஆனால் மனிதர்களுடைய ஆவிகளோடு அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வேதனையிலே அவர் வேதனைப்படுகிறார், அவருடைய துக்கத்திலே அவருக்கு துக்கம் இருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்களாயிருந்தாலும் அவருக்கு துக்கம் இருக்கிறது. யாரிடத்துல வந்து அவர் தன்னுடைய கோபத்தை தொடர்ச்சியாய் வைப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். சவுல் தன்னுடைய இறுதி பயணத்திற்கு வந்து விட்டான், ஆனால் அந்த இறுதியான ஒரு மோசமான ஒரு காரியத்திலும் நரகத்தின் வாயிலுக்குள் நுழையும் போது கூட அவனுக்கு ஒரு கிருபையை தேவன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கிருபை திரளானது, ஆனால் சவுலுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறதா, அதை விசுவாசக்கூடிய மனநிலை இருக்கிறதா என்பதுதான் நம்ம வந்து பார்க்கணும். அவர் ஏற்றுக்கொள்ளலாம், சாமுவேலுடைய சமூகத்திலே போய் இளைப்பாறும்படியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கூட கொடுக்கலாம், ஆனால் சவுல் அதை நம்ப மாட்டேங்கிறான். அப்படிதான் பார்க்கணும். அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு மோசமான செய்திக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அவனுக்கு கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பயப்படுகிறான். இதுதான் வந்து தேவனற்ற ஒரு வாழ்க்கையிலே இருக்கும் மனிதர்களுடைய ஒரு பரிதாபமான ஒரு விஷயம். அவர்கள் மரணத்தின் இறுதியில் நெருங்கும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்தால் கூட அதை சாபமாக நினைத்து பயந்து போய் ஓடுகிற ஒரு பரிதாபமான ஒரு காட்சியை பார்க்கிறோம். சவுல் வந்து தாவீதுடைய வாழ்க்கை எப்படி முக்கியமோ அந்த மாதிரி சவுளுடைய வாழ்க்கையும் நமக்கு முக்கியமான ஒரு காட்சி. ஏன், அந்த சவுளுடைய வாழ்க்கையிலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனாலே அநேக ஆசீர்வாதங்களை பெறப்பட்டு தேவன் கொடுத்த அந்த ஒரு ஒரு ஃபோக்கஸை, அந்த தரிசனத்தை விட்டு விலகி வரு நடக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி முடியும், எப்படி இருக்கும் என்பதை நாம் சவுளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நம்ம கூட ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ஒரு தன்னுடைய மகிமையான ரத்தத்தினாலே நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் வந்து தன்னுடைய மகிமையான கிருபையினாலே அவர் வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இவ்வளவு ரட்சிப்பு நமக்கு இருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த அந்த நோக்கம், அந்த குறிக்கோள், அதை விட்டு நாம் விலகி நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சவுளின் வாழ்க்கையை நோக்கி போயிருக்கும், போய்கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாய் அதிலே உண்மை உண்டு. அதே சமயத்தில் ஆண்டவர் வந்து கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு நம்மை காப்பாற்றும்படியாக ஒரு நன்மையான ஒரு வார்த்தையை கொடுத்தால் கூட அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நம்முடைய இதயங்களிலே ஏற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய இதயம் விழித்திருக்கவில்லை. கண்கள் வந்து தூங்கிக் கொண்டிருந்தாலும் இதயங்கள் விழித்திருக்கும். சாமுவேலுக்கு அப்படி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவன் தூங்கிட்டு இருக்கான், சின்ன பையன், அவனுக்கு கவலை எதுவுமே இல்லை, கண்ணை மூடினால் தூக்கம் வந்துடுது. ஆனால் அந்த தூக்கத்திலே அவனுடைய இதயம் விழித்திருந்தது. அந்த இதயம் வந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவனை கேட்கும்படியாய் ஊக்குவித்தது. ஆனால் சவுல் அவன் விழித்தவனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய வசனம் அவனுக்கு தெரியும். சாமுவேலை மாதிரி அற்புதமான ஒரு மனிதன் அவனுக்காய் ஜெபித்தான், அவனை ஆசீர்வதித்தான், அவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணினான். இவ்வளவு நடந்தும் கூட அவனுடைய இதயம் விழித்திருக்கவில்லை. அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவனால காண முடியவில்லை. சாமுவேல் வந்து தன்னுடைய நித்திரையிலிருந்து எழும்பி சவுளோடு பேச பண்ணுகிறார். அதுவே தேவ கிருபை. அது கூட அவனுக்கு தெரியல. நீயும் உன் குமாரனும் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்லுகிறான் சாமுவேல். அதுவும் அவனுக்கு தெரியல. அது வந்து இவ்வளவு வேதனையான ஒரு சமயத்திலும் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்று அவனுக்கு தெரியவில்லை. எத்தனையோ காரியத்தை வந்து அவன் உணர தவறுகிறான்.
அதனால வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போய் வேதனையோடு மரணத்தை சந்திக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை வந்து தாவீதை மாதிரி வைத்திருக்கிறோமா இல்லை சவுளை மாதிரி வைத்திருக்கிறோமா. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் அரசியல்களின் மீது நம்முடைய கவனம் இருக்கிறதா இல்லை, அவரை திருப்திப்படுத்த வேண்டும், அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாய், அவருடைய நோக்கம் நிறைந்ததாய், அவருடைய ஆவியானவருடைய பெருமை நிறைந்ததாய் இருக்கும்படியாய் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம், இறக்கங்களுக்காய் நன்றி. ஆண்டவர் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தரலும், இதை கேட்கிறவர்கள் கேட்க போகிறவர்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். 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 நாதனை மறந்து நாட்களே துளைந்தும், நாதனை மறந்து நாட்களே துளைந்தும், நீதன் கீழ் என்னை நேசிக்கிறார்கள் நித்தம் ஆச்சரியம், நீதன் ஏன் நேசிக்கிறார்கள் நித்தம் ஆச்சரியம், ஏசு அன்பாய் நேசிகிறா, ஆசேசுவென்னை அன்பாய் நேசிகிறா, அதை நினைந்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே, அதை நினைந்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே, ஏசு நேசிக்கிறா, ஏசு நேசிக்கிறா, ஏசு என்னையும் நேசிக்கையா, செய்தது என்னமா தவமோ.